ஸ்ரீ பரமாத்மனே நமக இப்போ நாம் அஞ்சாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் அதனோட பேர் என்னன்னா கர்ம சன்னியாச யோகம் அதாவது கர்ம யோக நிஷ்டை சாங்கிய யோக நிஷ்டை இதை பற்றி விளக்கமாக இங்கே சொல்கிறாருங்க யோகி அப்படின்னா இல்லறத்தில் இருந்து சந்நியாசியாக போனவங்களுக்கு பேர் கர்ம யோகி சாங்கிய யோகினா அவங்க பிறவியிலேயே சந்நியாசி இது ரெண்டு விவரத்தையும் நீங்கள் நல்லா மனசில் பதிய வச்சுக்கிங்க இப்போ அர்ஜுன் என்ன கேட்குறாரு கிருஷ்ணா நீங்கள் கர்மங்களுடைய சன்னியாசத்தை பற்றியும் அப்படிங்கிறாரு கர்மங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கருங்கிறது ஹிந்தியில் செயல் கர்மங்கள்னால் செயல்கள் அதை நீங்கள் நாங்கள் இங்கே கர்மம்னு சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் செயல்கள்ன்றதை புரிஞ்சிக்கணும் அந்த கர்மங்களுடைய சந்நியாசத்தை பற்றியும் பின்னர் கர்ம யோகத்தை பற்றியும் புகழ்ந்து சொன்னீங்க அதனால் இந்த இரண்டில் எது எனக்கு மேன்மை தரும் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் கிருஷ்ணா அப்படிங்கிறாரு இங்கே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்றாரு இல்லைங்களா அந்த கிருஷ்ணனுக்கு என்ன பொருள் அப்படின்னா கிருஷ் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஈர்ப்பது அதாவது இழுப்பது நான்னா ஆனந்தம் இப்போ கிருஷ்ணான்னா என்னங்க ஆனந்தத்தை ஈர்ப்பதுன்னு அர்த்தம் கிருஷ்ணன் அப்படின்னா பரமானந்த ஸ்வரூபன்னு பொருள் இதை நாம் புரிஞ்சிக்கலாம் ஆகவே பகவான் அனைத்தையும் தன்பால் ஈட்டுக்கிறாரு இப்போ அர்ஜுனன் பகவான்கிட்ட தெளிவாக கேட்க நினைக்கிறது என்னென்னா ஆனந்தமயமான கிருஷ்ணா தத்துவ ஞானத்தை தத்துவமறிந்த பெரியோர்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு சாதனை புரிகிற இந்த ஞான யோகத்தை எடுத்துக்கிட்டுமா அல்லது பயனில் கருத்து இல்லாமல் கர்மங்களை செஞ்சு பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சு கர்ம யோகத்தை எடுத்துக்கிட்டோமான்னு கேட்குறாரு அதுக்கு பகவான் சொல்கிறாரு கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் யோக சாதனை முறை ரொம்ப எளிமையானது அதனால் நீ அந்த யோகத்தையே எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு இப்போ இந்த சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டுத்துக்குமே என்ன வேறுபாடுங்கிறத நான் சொல்கிறேங்க நீங்கள் நல்லா மனசில் புரிய வச்சுக்கிங்க முதல்ல கர்மயோகி கர்மயோகிங்கிறது சம்சாரத்துலேருந்து இருந்து சந்யாசம் போனவங்க அவங்க என்ன செய்வாங்க சாதனை புரியணும் பகவானை அடையணுங்கிறதுக்கு தியானம் பூஜை வேள்வி சேவை இதையெல்லாம் செய்வாங்க அப்போ பரமாத்மாவையும் தன்னையும் வெவ்வேறாக பார்த்து பற்றுதலையும் பயனையும் விளக்கி பகவானுக்கு அவங்க செய்கிற இந்த பூஜையெல்லாம் அர்ப்பணமாக பகவானுக்கு பக்தியோடு செய்வாங்கங்க இது வந்து கர்மயோகி சந்யாசி வந்து மனம் புலன் உடல் இது எல்லா செயல்களுமே தாங்கிற கர்வம் இல்லாமல் எல்லாமே சசித் ஆனந்தமயமான பரமாத்மாவின் ஸ்வரூபமேன்னுட்டு அதுலேயே ஒன்றிடுவாங்க அவன் சந்நியாசி இப்போ கர்மயோகி தன்னை கர்த்தான்னு நினைக்கிறது எப்படின்னா தன்னால் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கர்மயோகி அதாவது நினைப்பது நடப்பது உட்காருவது இது போல் எல்லாமே கூட தன்னால் தான் நடக்குதுன்னு நினைப்பான் கர்மயோகி ஆனால் சன்னியாசி இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருத மாட்டான் இப்போ கர்மயோகி தான் செய்த கர்மங்களை பகவானுக்கு அர்ப்பணம் செய்கிறான் எல்லாம் செஞ்சுட்டு இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கிருஷ்ண அர்ப்பணம்னு சொல்லி முடிச்சுடுவாங்க அதே சன்னியாசி மனம் புலன் இதனால் செய்கிற செயல்கள் எல்லாமே தன்னோடந்து நினப்பு இல்லாமல் பரமாத்மா சொல்கிறாரு நாம் செய்கிறோம் அது மட்டும்தாங்க அவன் மனசில் இருக்கும் இப்போது கர்மயோகி பரமாத்மாவை வேறு தான் வேறு அப்படின்னு நினைப்பாங்க அதாவது இந்த பிருத்தின்னா உலகம் அந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாமே இருக்கிறதா நினைப்பான் ஆனால் சந்யாசி பரமாத்மா வேறு தான் வேறுன்றதே நினைக்கிறதில்லைங்க எல்லாமே ஒன்றுன்னு நினைக்கிறான் இப்போ பரமாத்மாவை தவிர அவனுக்கு வேறு எந்த பொருளுமே அவனுக்கு தெரியாது சன்னியாசிக்கு அதுதாங்க அவனோட குணம் இப்போ கர்ம யோகி என்ன நினைப்பான் இந்த கர்மம் உண்டு கர்மத்துக்கு பயணம் உண்டுன்னு நினைப்பான் நாம் செய்கிற இந்த யாகத்துக்கு பயனை கருதி செய்வான் ஆனால் சன்னியாசி என்ன நினைப்பான்னா இந்த பிரம்மத்தை தவிர கர்மமோ இந்த கர்ம பலனோ எதுவுமே நினைக்கிறது நினைக்கிறதில்ல எப்படின்னா இந்த உலகமோ அதில் உள்ள பொருட்களோ அவனுக்கு தெரியாது மேலும் அதோடு அவனுக்கு தொடர்பும் இல்லைன்னு நினைப்பாங்க இது தாங்க கர்மையோங்கிற இல்லறத்துல இருந்து சந்நியாசம் போகிறவங்களுக்கும் பிறப்பிலேயே சந்யாசமாக இருக்கிறவங்களுக்கும் உள்ள வேறுபாடு இந்த இரண்டுக்குள்ள வேறுபாடு எப்படின்னா கிழக்கு மேற்கு போல பெரிய வேறுபாடுங்க இந்த இரண்டு சாதனையுமே ஒரு உருவம் வந்து ஒரே சமயத்தில் செய்ய முடியாது இந்த சாதனைக்கு எது எளிதாக இருக்குங்கிறத பார்த்து தான் அர்ஜுனனுக்கு பகவான் என்ன சொல்கிறாரு அதாவது சந்யாசத்தை காட்டிலும் கர்மயோகமே சிறந்தது அதனால் நீ கர்மயோகமே செய்யுங்கிறாரு இந்த கர்மங்களோடு கர்மம் செய்து கொண்டே இருந்தாலும் எப்போவுமே கர்மயோகியும் தாங்க அவன் சுகமாகவும் எளிமையாகவும் சம்சார் பந்தத்திலிருந்தும் விடுபட்டுடுவான் விரைவிலேயே அவன் பரமாத்மாவை அடைஞ்சிட்றான் ஒவ்வொரு நிலையிலுமே பகவான் வந்து அவனை காப்பாற்றுவாருங்க இந்த கர்ம யோகத்தை சிறிதளவே கடைபிடிச்சா கூட பிறப்பு இறப்புங்கிற பெரிய பயத்திலிருந்து விடுதலை கிடச்சிடுங்கிறாருங்க அதனால் ஞானயோக சாதனம் அதாவது சந்நியாச சாதனம் வந்து கஷ்டமானதுங்கிறாரு முதல்ல கர்மயோகத்தை கடைபிடிக்காமல் ஞானயோகம் செய்வதும் கஷ்டந்தாங்கிறாரு இந்த காரணத்தால் தான் ஞானயோகத்தை காட்டிலும் கர்மயோகம் சிறந்ததுங்கிறாங்கர் சந்யாசமும் கர்மயோகம் ரெண்டும் தாங்க முடிவில் ரெண்டோட பயனும் என்னென்ன பரமாத்மாவை அடைவது தாங்க வழிமுறை தாங்க வேற இருக்கிறது நாம தெரிஞ்சுக்கணும் இது எப்படின்னா அமெரிக்கா போக ஒருத்தன் பாரத பூமியில கிளம்புறாங்க கிழக்கில் போயிட்டு இருந்தாலும் அமெரிக்காவை அடையலாம் மேற்க போய்ட்டு இருந்தாலும் அமெரிக்காவை அடையலாம் அது தாங்க சாதனை முறையில் இந்த சந்யாசமும் கர்மயோகம் இடையே சாதனையில் வேறுபாடு இருந்தாலும் மனிதன் வந்து எதையாவது ஒன்று கெட்டியாக திடமாக பட் பற்றி கொண்டுட்டான்னா இரண்டு இரண்டும் ஒரே லட்சியமான பரமாத்மாவை அடையிறது தாங்க இதை நாம் அடைஞ்சிடலாங்கிறாரு பகவான் அப்புறம் அர்ஜுனன் பார்த்து சொல்கிறாரு உன்னோட சகோதரன் பெரிய தர்மாத்மாவான யுதிஷ்டர் அதாவது தர்மர் நண்பனான ஷார்ட் ஷார்ட் பகவான் ஆகிய நானும் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் கவலை உனக்கு எல்லாமே எளிதில் நிறைவேறுங்கிறாருங்க இதே மாதிரிதாங்க மனிதர்களாகிய நாமும் கீ ஸ்ரீ கிருஷ்ண பகவானையே பற்றி நமக்கு எல்லா நல்ல காரியங்களும் எளிதில் நிறைவேறும் என்பதை இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாங்க பிரம்மா முதல் புல்பூண்டு வரை எல்லா உயிர்களிலும் ஆத்மாவாக உள்ள பகவானே தன்னிடமும் ஆத்மாவாகி அந்தர்யாமியாகி அதாவது கண்ணுக்கு தெரியாமல் விளங்குகிறார் என்ற உணர்வு கொண்டு அவருடைய தூண்டுதலிற்கேற்ப செயல்களில் ஈடுபடுபவன் பகவானைத் தவிர உடல் மனம் புத்தி முதலிய பிற எந்த பொருளத்திலும் தன்னுடையது என்ற எண்ணம் அதாவது கர்வம் இல்லாதவன்தான் இருக்கணுங்கிறாருங்க அவன் எத்தனை கர்மங்களையும் எத்தனை செஞ்சாலும் பரமாத்மாவிடமே அர்ப்பணம் செய்து உலகில் இருக்கிற பற்றுகளை துறந்து கர்மங்களை செய்கிறானோ அவன் எப்படின்னா தாமரை இலையில் தண்ணி ஒட்டாமல் இருக்கிற மாதிரிங்க பாவத்தினால் அவன் பாதிக்கப்படுவதில்லைங்க எல்லா கர்மங்களையும் பரமாத்மாவிடன் சமர்ப்பணம் பண்ணுவது என்றால் என்னங்கிறாருங்க பகவானிடம் பக்தி தேவர்களுக்கு பூஜை தாய் தந்தையர் மற்றும் பெரியவர்களுக்கு சேவை யாகம் தானம் தவம் வர்ணாசிரமம் அதாவது நான்கு குலம் அந்த நட்சத்திரியர் வைசியர் நாலாம் வர்ணத்தவர் இவங்க எல்லாமே தர்மத்துக்கு உட்பட்டு செல்வம் தேடுதல் உடல் பேணுவதற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையுமே சாஸ்திர முறைப்படி அவர் அவர் விருப்பப்படி அதாவது பகவான் விருப்பப்படி மமகாரமின்றி அவருக்காக அவர் ஆணைப்படி அவர் விருப்பப்படி அவர் செய்விக்கும் விதத்தில் செய்கிறோம் என்று பொம்மலாட்ட பொம்மையைப் போல செயல் புரிவது தாங்க பரமாத்மா கிட்ட எல்லா கர்மங்களையும் அர்ப்பணம் செய்வது அதாவது அவர் எப்படி ஆட்டி வைக்கிறாரோ அப்படி ஆடுறது இதனோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாங்க ஓம் தட்சத் நன்றி வணக்கம்